இயேசுக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய அக்காளுக்கு மகன் சவுதியில் வந்து 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு வேலை இல்லைன்னு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு இவனையும் பிரித்து விட்டுட்டாங்க. வேறு கம்பெனியில் இன்டர்வியூ போனான். அப்போ ஒரு கம்பெனிலையுமே கிடைக்கல. திருப்பி நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னுடைய பிள்ளை எங்கள்கிட்ட வந்து சொல்லி நான் சித்திட்ட ஜோம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளை எங்கே சொன்னாங்க, அப்போ நான் சொன்னேன் கட்டாயம் அவனுக்கு இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும், நான் அன்பரின் பாதத்தில் வந்து சாட்சி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. அடுத்ததாக வந்து என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும். அந்த ஃபீஸு கட்டியதில் இவங்க காசு ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தாங்க, அதில் அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ போன மாதம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணியது இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயருக்கு நான் ரிக்வஸ்ட்டு சொல்லலை. என்ன பிள்ளை அடுத்த நாள் வந்து பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போகிறோம், அதுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, பிள்ளை நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரேயர் முடித்து வெளியில் போய் ஃபோன் பண்ணேன், அம்மா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணினோம், ஒன்றுமே மொபைலில் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு வந்து அந்த மொபைல் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டு. திரும்ப வந்து ஒரு பெரிய சாட்சி, என்ன வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம் இது. எனக்கு வந்து நெஞ்சில் ஒரு இடத்துல அது சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு குத்தல். ஆனால் புண்ணு இல்லை, பரு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இடத்துல குத்திட்டே இருந்து. அப்போ நான் இதை யார்கிட்ட, என்ன பிள்ளைகிட்ட சொல்லலை, ஹஸ்பண்ட்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை, ஏசப்பாட்டை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்காக நோய்பட்டு நிறைய காசு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், வீடையெல்லாம் இழந்துட்டோம். நான் அப்போ அந்த ப்ரேயர் ஆயில தொட்டு போட்டு ஏசப்பா எப்படியாவது எனக்கு இதுக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ பிரதர் ஒரு நாள் நைட்டு 10 மணி ப்ரேயரில் சொன்னாங்க, ஒரு மகன் வந்து சொல்ல முடியாத ஒரு நோய், யார்ட்டையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கியா, கட்டாயம் கடவுளுக்கு சுகம் தருவார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. அது எனக்குன்னு நினச்சி நான் அப்படியே ஜோம் பண்ணேன். அற்புதமாக அந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டல் போகலை, ஒன்றுமே போகலை, ப்ரேயர் ஆயில் மட்டும் நான் 3 நாள் போட்டேன். ஏன்னா அந்த இடத்த ஒரு வலியோ ஒன்றுமே இல்லை, 7 மாதமாக இருந்த வலி அப்படியே குறைஞ்சிட்டு. ஏசப்பாய் கோடான கோடி நன்றி. ப்ரைஸ் அல்லேலூயா. ப்ரைஸ் அல்லாஹ். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் வந்து பரிமலா. நான் வந்து ஒரு 1 இயராக இங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனை பிரிவினலாம் இருந்துச்சு. நான் அதுக்காக இங்கே வந்து ப்ரேயர் பண்ணேன். சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணு, உனக்கு அங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. 1 இயரில் வந்து எங்கள் ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், குணமடைஞ்சிட்டாரு. 3 மாதமாக எங்கள் அண்ணாவுக்கு வந்து அம்மா போட்டு கால் கை வராமல் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கண்ணீரோடு வந்து லாஸ்ட் மந்த்து ப்ரேயர் பண்ணேன். ஐயா கிட்ட வந்து வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தேன், மகனே உனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக நீ எழுந்து துள்ளி குதிச்சு வருவான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். இப்போ எங்கள் அண்ணாவுக்கு வந்து நல்ல சுகம் கிடைச்சி நார்மலாக நல்லா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன், தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:26 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் அவைகளையும் உங்கள் பரமபிதா, உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு பிழைப்பூட்டுகிற பரமபிதா. ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்துருச்சு? இந்த வசனம் சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். சில நேரங்களில் நமக்கு அவிசுவாசம் வரும் பொழுது சில காரியங்களை நம்ம உற்று நோக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படுகிறோம்.
சில நேரங்களில் எனக்கு வருமானம் இல்லை, வேலை இல்லை, தொடர்ந்து கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இதுவரைக்கும் நான் எத்தனை முறை அரசாங்க தேர்வுக்கு எக்ஸாம் எழுதிட்டேன், ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே கிடைக்கல, எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் ஃபெயிலியர் என்று யோசித்து கொண்டிருக்கிற நேரத்திலே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள்னா அதை கொஞ்சம் உத்து கவனிங்க, அதை உத்து கவனித்தா சில காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அவைகளுக்கு சாப்பாட்டுக்கு வழி எங்கேருந்து வருதா, அது என்ன சமைக்குதா, இல்லைன்னா கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வருதா, இல்லை சமையல் பண்ணதா, ஒன்றும் இல்லை. அதுக்கு சமையல் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறார் ஆண்டவர். அந்த பட்சிகளுக்கு சமையல் பண்ணி ஜனங்கள் வெளியே கொண்டு வைக்கிறாங்க, இல்லைன்னா தூக்கி போடுறாங்க, இல்லைன்னா ஆண்டவர் அவர்களுக்காக பாருங்கள் அழகான பழங்களை எல்லாம் வச்சுருக்கிறார். பாருங்கள், அணில், காக்கா, குருவி, பாம்பு எல்லாத்துக்கும் ஆகாரத்தை ஆண்டவர் வச்சுருக்காருன்னா அவைகளை பார்க்கலும் நீ விசேஷித்தவன் அல்லவா. அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற ஆண்டவர், அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர், அவைகளுக்கு கூடுகளை கட்டி கொடுத்து குடியிருக்க வைக்கிற ஆண்டவர், எந்த காக்காவாவது குருவியாவது மழை நேரத்தில் எனக்கு தங்குறதுக்கு வீடு இல்லைன்னு அழுகிறத நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? சேஃபாக போய் செட்டில் ஆகிடுவாங்க எல்லாரும். அவங்கவுங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு ஆண்டவர் அதுக்குன்னு சொல்லி கூடாரங்களை வைத்திருக்கிறார். அவைகள் அநேக கூடுகளை கட்டி கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெருமழை வந்தாலும் பேரிரைச்சல் வந்தாலும் மனுஷன் மழையினால் செத்து விழுறதை பார்த்துருப்பீங்க, ஆனால் மழையினால் ஒரு காக்காவோ குருவியோ செத்து தண்ணியில் மிதக்கிறத நீ பார்க்க முடியாது. ஹாலலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் படைத்த அத்தனை படைப்புகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் புல் பூண்டுகளுக்கும் அதற்கு தேவையானது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த புல் பூண்டுகளை பாருங்க, அதுக்கு அங்கே பரலோகத்திலிருந்து பனி வரும், அதை பக்குவப்படுத்துறதுக்குன்னே சூரியனை வச்சிருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, சூரியன் பக்குவப்படுத்துகிற கனிகளினாலும் இரவிலே சந்திரன் பக்குவப்படுத்தும் கனிகளினாலும். அப்போ அதெல்லாம் பக்குவப்படுத்துறது எது? சூரியனும் சந்திரனும் இயற்கையும். இதை பக்குவப்படுத்துவிப்பது எது? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! எதற்காக பக்குவப்படுத்துகிறார்? மனுஷனுக்காகவே பக்குவப்படுத்துகிறார் ஆண்டவர். 5 நாட்கள் இந்த உலகத்தில் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார். 6வது நாள் தான் மனிதனை படைத்தார். நீங்கள் நினைக்கலாம், மனுஷனை போய் கடைசியாக படைச்சாரே, ஏன் முதல்ல மனுஷனை படைச்சிருக்கலாமே? இவங்க எல்லாத்த காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விசேஷித்தவன்னா என்னதான் ஆண்டவர் முதல்ல படைச்சிருக்கணும், அதுக்கு அடுத்த நாள் தானே மீதி எல்லாம் படைச்சிருக்கணும். இந்த கேள்வியை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஒரு நாள், ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றை பார்க்கலை, நீர் 5 நாட்கள் படைத்த அத்தனை காட்டிலும் மனுஷன்தான் விசேஷித்தவன் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா ஏன் அவனுக்கு படைப்பில் முதல் உரிமை கொடுக்கப்படவில்லை என்று ஆண்டவரிடத்திலே நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்ன பதில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதே நேரத்தில் என்னுடைய இருதயத்தை நெகிழ வைத்தது. ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்த உலகத்தில் என் பிள்ளையை நான் படைக்கும் பொழுது, மனுஷனை படைக்கும் பொழுது எனக்கு அது இல்லை, இது இல்லை, வெளிச்சம் இல்லை, எனக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது என்பதற்காகவே முதல் 5 நாட்களும் அவனுக்காகவே எல்லாவற்றையும் படைத்தேன். 5 நாட்கள் படைத்த அத்தனையும் அவங்க கையில் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். நீ தான் இது எல்லாத்துக்கும் பேர் போடணும். இந்த பட்சிகள், பறவைகள், விலங்கினங்கள், இந்த பூண்டுகள், நெல்மணியாக இருக்கலாம், காய்கறி செடிகளாக இருக்கலாம், பூக்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் உனக்காக தான் பார்த்து பார்த்து 5 நாள் உனக்காக தான் எல்லாத்தையும் படைத்தேன். படைச்ச அத்தனையும் வாங்கிட்ட தந்துட்டேன், இது ஆண்டுகொள் என்று சொன்னார். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். நமக்காகவே 5 நாள் மெனக்கெட்டிருக்கிறார். என் ஆண்டவருக்காக 1 மணி நேரம் மெனக்கெட உன்னால் முடியலை. உனக்காக 5 நாள் பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் வனைந்தார், எல்லாவற்றையும் செய்தார், எல்லாவற்றையும் படைத்தார். படைச்சிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்ட கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ண, இவைகளை ஆளுகை செய்யுங்கள். நீங்கள் இவை எல்லாவற்றையும் உண்டு பலன் கொண்டு இவை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த தேவனுக்காக 1 மணி நேரம் இன்னைக்கு செலவு பண்ண யாராலையும் முடியலை. 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியலை. எல்லாருங்க இப்போ இன்ஸ்டன்ட் இடியாப்பம் மாதிரி, இன்ஸ்டன்ட் பரோட்டா மாதிரி, இப்போ இன்ஸ்டன்ட் ப்ரேயர் தான். ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாற்றும். 24 மணி நேரத்தை கொடுத்த தேவனுக்கு 24 செகண்டில் எல்லாத்தையும் முடிச்சிடுறான்.
எனக்கு பிறகு ஆண்டவருக்கு இடம் கொடுக்க, ஆண்டவருக்கு அதிக நேரம் செலவு பண்ண நீங்கள் பழகி கொள்ளுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடத்துகிற ஆண்டவர், நம்முடைய ஆச்சரியமாய் நடத்துகிறவர், நம்மை அற்புதமாய் நடத்துகிறவர். அவர் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோடு இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் உள்மூச்சு வாங்கும் பொழுது என் உயிர் உங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு முறையும் நீ மூச்சு இழுத்துட்டு வெளியே விடணும்னா அந்த ஆண்டவருடைய கையில் தான் அந்த மூச்சு இருக்குது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் உனக்காக தன்னுடைய கையை பம்பண்ணி செலவழிக்கிற என் ஆண்டவர் இல்லாமல் ஒரு நிமிஷம் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையை இழந்து வந்துட்டீங்க. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு உற்சாகமாக வாழ்க்கை ஆரம்பிச்சனோ அவ்வளோ ஸ்பீடில் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஸ்பீடாக வேலையில் போய் சேர்ந்தனோ அவ்வளோ சீக்கிரத்தில் வேலை எனக்கு பறி போயிடுச்சு. எவ்வளவு ஆசை ஆசையாக வியாபாரம் தொடங்குறனோ அவ்வளவு சீக்கிரத்தில் வியாபாரம் முடிவுக்கு வந்து விட்டது. வாழ்வதற்கு வழி இல்லை, பிழைக்க வழி இல்லை, பிழைப்புக்காக கையேந்த வேண்டிய நிலைமையில் நிற்கிறேன். சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே என்னேசு சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறான், காட்டு புஷ்பங்களை உடுத்துகிற ஆண்டவர். சாலமோன் கூட இந்த காட்டு புஷ்பங்களை போல உடுத்ததில்லை என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு வேண்டிய ஆகாரத்திற்கு ஆண்டவர் வழி தரப்பா. உனக்கு உடுத்துறதுக்கு ஆட வேணும்னு என் ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு குடியிருக்க ஒரு வீடு வேண்டும் என்று என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து, எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர். இன்றைக்கு உனக்கு ஆகாரத்துக்கு வழி இல்லைன்னு வந்திருந்தேன்னா ஆண்டவர் சொல்றார், நல்ல சிறப்பான ஒரு இடத்துல உனக்கு வேலை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், நீ போய் எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு ஒரு கோடாரி யோர்தான் நதிக்குள்ளால் விழுந்துருச்சு. கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தானில் அந்த கோடாரி உள்ளே விழுந்து போயிடுச்சு. அது ஒரு இரவல் வாங்கிட்டு வந்த கோடாரி. அந்த கோடாரி இரவல் வாங்கிட்டு வந்தவன் அந்த யோர்தான் நதிக்கரையில் கிடந்து வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறான், நான் எப்படி இதை கொண்டு போய் கொடுப்பேன், இது உள்ளே போயிடுச்சு, இது யாரும் போய் இறங்கி எடுக்க முடியாது, அவ்வளோ ஆழமாக இருக்கும் அந்த யோர்தான் நதி, கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி. அப்பொழுது தான் கண்ணீரோடு இருக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி ஒரு கொப்பை வெட்டி அதில் போட்டான். அடுத்த நிமிஷம் அந்த கோடாரி இரும்பு கோடாரி மிதந்தது. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், போய் அதை எடுத்துக்கொள் என்று சொன்னான். நீ போய் உன் கையால் அதை எடுத்துக்கொள் அப்படின்னா மிதந்து பக்கத்தில் வந்துச்சு, போய் எடுத்துக்கடான்னு அர்த்தம். அவன் போய் எடுத்துக்கொண்டான். இன்றைக்கு பிழைப்பிற்கு வழி இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ போய் எடுத்துக்கொள். நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண இடத்துல உனக்கு வேலை மிதந்தாச்சு. மத்தியாஸ் பேரில் சீட்டு மிதந்தது மாதிரி உன் பேரில் ஒரு சீட்டு மிதந்துருச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை நேற்றைக்கு கூட நீ இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நீ பண்ணின இன்டர்வியூ எழுதின எக்ஸாம் இன்னும் பதில் வராமல் இருந்திருந்தன்னா என்னை இயேசு சொல்லுகிறார், உனக்கு பதில் கிடைத்தது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை உடுத்துகிற நல்ல தெய்வமே, காகங்களையும் பட்சிகளையும் போஷிக்கிற நல்ல தெய்வமே, அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிற எங்களுக்கு பிழைப்பு கொடுக்கிற நல்ல தெய்வமே, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். என்னிடத்திலே வாருங்கள், பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. வாருங்கள், வந்து கேளுங்கள், பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. உங்கள் ஆத்மா பிழைக்கும், உங்கள் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள் என்று சொன்னீரே. பிழைப்பிற்கு வழி இல்லையே, வருமானத்துக்கு வரி இல்லையே, கடல்ல கிடந்து கஷ்டப்படுகிறதே, தரித்திரத்துல கிடக்கிறதே, 1 அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குதே என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு
பிழைப்பிற்கு வழி திறந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நியமித்திருக்கிற தேசத்திலே குடியுரிமை கிடைப்பதாக, விசா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. நீர் விரும்புகிற கல்லூரியிலே என் பிள்ளைகள் படிக்கட்டும். அது ஒருவேளை உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, இந்திய தேசத்திற்குள் இருந்தாலும் சரி, இந்திய தேசத்திற்கு அப்பாற்பட்டு வெளி தேசத்தில் இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுக்காக நீர் நியமித்திருக்கிற தேசத்திலே என் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு, வாழ்வதற்கு, வேலை செய்வதற்கு வழி திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை பிழைக்க பண்ணுவீராக. அற்புதம் செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோடு, எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி, சர்டிபிகேஷன் இன் மீடியா டெக்னாலஜி. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க, நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.